சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் போல நடித்து 20 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் அன்பரசன். அன்பு, தற்போது என்ஐஏ அதிகாரிகள் போல நடித்து 20 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, இதுல சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது, யார் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் என கூறி செல்போன் கடை உரிமையாளரிடம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடித்து சென்ற வழக்கில் வந்து பாஜக நிர்வாகி உட்பட 6 நபர்கள் வந்து நேற்று சார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். குறிப்பாக சென்னை முத்தையால்பேட்டை மலையப்பன் தெருவில் வசித்து வந்தவர் ஜமால். இவர் வந்து செல்போன் கடை நடத்தி வருகிறார். கடந்த 13ஆம் தேதி ஜமால் வீட்டிற்கு வந்த ஒரு கும்பல் தங்களை என்ஐஏ அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சோதனை நடத்தி வந்ததாக கூறி அவரது கடை மற்றும் வீடுகளில் இருந்து ரூபாய் 20 லட்சம் பணத்தை எடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது சம்பவமாக முத்தியால்பட்டை காவல் நிலையத்தில் ஜமால் நேரில் சென்று கூறிய போதுதான் அவர்கள் என்ஐஏ அதிகாரிகள் அல்ல, போலியான என்ஐஏ அதிகாரிகள் என தெரிய வந்தது. இதையடுத்து உதவி ஆணையர் தலைமையில் வந்து 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் 3 தனிப்படைகள் 2 தனிப்படையினர் ஆந்திராவிற்கு சென்று அங்கு தேடி வந்தனர். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தொடர்பாக ராயபுரத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகியான வேலு என்கிற வேங்கை அமரன், அதே போன்று குருவாஞ்சேரியைச் சேர்ந்த புஷ்பராஜ், வீரா என்கிற விஜயகுமார், பல்லவன் சாலையைச் சேர்ந்த கார்த்திக், தேவராஜ் மற்றும் ரவி ஆகிய 6 நபர்கள் நேற்று சார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தனர். முன்னதாக போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த பாஜக நிர்வாகியான வேலு என்கிற வேங்கை அமரன் தான் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு திட்டம் தீட்டி கொடுத்ததாகவும், அவர்தான் போலி எண்ணெயாவாக நடிக்க மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததும் தெரிய வந்தது. இந்த நிலையில் வந்து அவர்கள் திட்டமிட்டு போலி எண்ணெய அதிகாரியாக திட்டமிட்டு அந்த வீட்டுக்கு கொள்ளையடிக்கச் செல்லும் அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அந்த 6 நபர்களும் ஆட்டோவில் பதிவு என்ன அவர்கள் செல்வதும் அங்கிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதே ஆட்டோவில் தப்பிச் செல்வதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் சரணடைந்த 6 நபர்களையும் போலீஸ் கஸ்டடி எடுப்பதற்காக முத்தையால்பேட்டை போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். பாலா, நன்றி அன்பரசன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.